ரீசெண்டாக கோடம்புக வழியாக போயிட்டு போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கடையில் சம கூட்டமாக இருந்தது. மச்சான சொன்னேன், மச்சனாட அந்த கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்க வண்டி நிப்பட்றேன் போய் கேட்போம் சொல்லிட்டு, தம்பி இங்கே இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்கேன், ஆனால் இங்கே கோனைஸ் வந்து 2 ரூபாய்க்கு தராங்கண்ணா அப்படின்னாங்க. ஆட மெனு கார்டு போதும் நான், ஆமாம் உண்மையிலே 2 ரூபாய்க்கு ஐஸ் ஆகுது, அப்போ அந்த காலத்தில் 2 ரூபாய்க்கு ஐஸ்லாம் தராங்க, செம்ம மேட்டர் ஆச்சு. அப்போ சொல்லிட்டு சைட் அக்காகிட்ட போயிட்டு அக்கா எனக்கு 2 ஐஸ் கொடுங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழி பில்லு வாங்கி அக்காகிட்ட கொடுத்தாச்சு. கொடுத்துனே பார்த்தீங்கன்னா கடை வந்து சமனிட்டு அந்த அதெல்லாம் ஐஸ்கிரீம் போகிற சாக்லேட்லாம் அவ்வளோ இருந்தது, பயங்கரமாக அந்த பார்க்கவே. அப்புறம் கப்பைஸ்லேருந்து குலோப் ஜாம்லாம் போட்டுத்தராங்க, செம்ம மேட்டருங்க இது. அப்போ சொல்லிட்டு அக்கா எனக்கு 2 ஐஸ் கொடுங்க சொன்னு பார்த்தீங்கன்னா அட அந்த 2 ஐஸும் செம்மையாக போட்டு கொடுத்தாங்க. கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து செம்மையாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மறுபடியும் அந்த சாக்லேட்லாம் போட்டு அது மேலே பார்க்கவே செம்மையாக இருந்ததுங்க. அப்புறம் நான் பண்ணேன், வெளில வாங்கிட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போட்டு பார்க்கணும்னு செம்மையாக இருந்தது பார்க்கும் அந்த வியூ. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னேன், ஏன்டா அந்த ஐஸை ஊற்று பார்த்துக்க, டப்புன்னு ஒரு வாய் போகிறா எப்படி பார்த்து சொல்கிறா நாக்கு வர ஊர்ந்து சொல்லிட்டு, சரி நம்மளும் ஒரு கடிக்கு அடிச்சு நான் ஐஸ் செம்மையாக இருந்ததுங்க. அடிக்கிற வேலைக்கு 2 ரூபாய் கொடுத்து செம்ம ஒர்த்துங்க. நீங்களும் இந்த இடத்துல போய் சாப்பிடணும் மறக்காம இருந்தீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.